வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அழகர் கோவில் ரோடு சுந்தரராஜன் பட்டியிலுள்ள இந்திய பார்வையற்றோர் சங்கம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் மறுவாழ்வு மையத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலன் தலைமையேற்று 500 மேற்பட்டோருக்கு அன்னதானத்தை வழங்கினார். இந்நிகழ்வுக்கு தேமுதிக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் VPR செல்வகுமார் அவர்கள் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளைஞரணி மாவட்ட செயலாளர் தல்லாக்குளம் ராஜா சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்வில் அண்ணாநகர் பகுதி கழக செயலாளர் மேலுமடை ஐயப்பன், மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் மானகிரியார், மனோகரன், PR முருகன், செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி, மாவட்ட செயல் வீரர் ரமேஷ் பாபு, பகுதி கழக செயலாளர்கள் கோல்டு முருகன், தெய்வேந்திரன், 31வது வட்டக்கழக செயலாளர் கண்ணன் மற்றும் 31வது வார்டு நிர்வாகிகள் முத்துக்காலை, பாண்டி, அழகர், கண்ணன், பகுதி அவைத்தலைவர் கவிஞர் மணிகண்டன், ஐயனார், 33வது வட்டக்கழக செயலாளர் சசிகுமார், கேப்டன் மன்றம் TR சுரேஷ், வழக்கறிஞரணி பாலகிருஷ்ணன், நெசவாளரணி பிரகாஷ், வர்த்தகரணி ஜெயபாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர்.